நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, நம்ம சேனலோட அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுங்க. வணக்கம். இன்று ஒரு தகவல் 4 பகுதியில் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன். இந்த பகுதியில் புராண செய்தி ஒன்றை பார்ப்போம். ராமன் இலங்கை செல்வதற்காக சுக்ரீவன் தலைமையில் பாலம் அமைக்கும் பணியை தொடர்கிறார். இதற்கு வானரப்படைகள் உதவுகிறது. அந்த வானரப்படைகள் கல், பாறை, மரம், மலை என பெயர்த்து கடலில் போடுகின்றன. ஆனால் எவ்வளவு போட்டாலும் கடலின் ஆழத்தால் அது அத்தனையும் மூழ்கிவிடுகிறது. துவண்டு போன சுக்ரீவன் ராமனிடம் வந்து, கடலின் ஆழம் மிகவும் அதிகமாக உள்ளது, பாலம் கட்டி முடிக்க எங்கள் சக்தியால் முடியாது போல இருக்கிறது, என்ன செய்வது என்று வணங்கி கேட்கிறான். அதற்கு ராமன், அங்கு விளையாடி கொண்டிருந்த நலன், நீலன் என்ற 2 குரங்கு குட்டிகளை காட்டி, கடலில் போடும் ஒவ்வொன்றையும் அவர்களை துடச்சொல்லி போடுங்கள் என்று கூறுகிறார். சுக்ரீவனும் அப்படியே செய்கிறான். என்ன ஆச்சரியம், இப்போது கடலில் போட்ட பாறைகளும் மலைகளும் மிதக்க ஆரம்பிக்கின்றன. இதை கவனித்த அனுமனுக்கு ஆச்சரியம். ராமனை வணங்கி, அந்த சிறுவர்கள் தொட்டு கொடுத்தால் மட்டும் எப்படி எல்லாம் மிதக்கிறது என்று காரணம் கேட்டார். அனுமா, ஒரு முனிவர் அத்தி மரத்தின் அடியில் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருந்தார். அந்த பக்கம் விளையாடி கொண்டிருந்த இதே நல்ல நீலன் என்ற இருவரும் அந்த மரத்தில் இருந்து அத்தி பழங்களை பறித்து விளையாடி கொண்டிருந்தனர். அந்த பழங்கள் முனிவர் மீது விழுந்தது. அது தவத்திற்கு இடையூறாகவும் இருந்தது. கோபத்தில் கண் விழித்த முனிவர் தன் கமண்டலத்தில் இருந்து தண்ணீரை எடுத்து கைகளை ஓங்கியபடியே மரத்தை அண்ணாந்து பார்த்தார். அங்கே 2 இளம் குட்டிகள் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்து, இந்த குட்டிகளையா சபிப்பது என்று முனிவர் மனம் இலகுகிறது. ஆனால் கமண்டலத்தில் இருந்து நீரை எடுத்தாகிவிட்டதே, எனவே தன் சாபத்தை மாற்றி அவர்கள் எரியும் எதுவும் பஞ்சு போல் மிதக்கட்டும் என்று கூறிவிடுகிறார். அதனால்தான் இவர்கள் தொட்டு கொடுக்கும் பாறைகள் கடலில் மூழ்காமல் மிதக்கின்றன என்று ஸ்ரீராமன் கூறினார். சரி, ஜோதிட செய்திக்குள் வருவோம். ஜென்ம லக்னம் எதுவாக இருந்தாலும் லக்னாதிபதி நின்ற வீட்டிற்கு 2 சுக்கிரன் இருந்தால் வசதிகள் பெருகிவிடும், சொத்துக்கள் சேரும், தனவானாக அந்த ஜாதகர் மாறுவார். அடுத்து 2 ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் பரிவர்த்தனை ஆனால் பரிவர்த்தனை ஆகாத பாவங்களின் பலன் குறையும். உதாரணமாக மகர லக்னத்திற்கு சனியும் புதனும் பரிவர்த்தனை ஆனால், அதாவது மகரத்தில் புதனும் மிதுனத்தில் சனியும் இருந்தால் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, கடன் தொல்லை கட்டுக்கடங்காமல் போய்விடும். அடுத்து 5 அதிபதியாக வருகிற கிரகம் சூரியனோடு எந்த ராசியில் இருந்தாலும் நிறைய குழந்தைகள் பிறக்குமாம். அடுத்து 7 அதிபதி 1, 4, 7, 10 நின்றால் இளமையில் திருமணம் நடக்கும், அந்த வாழ்க்கையும் சந்தோஷமாக அமையும். அதே சமயம் எந்த ஒரு ஜாதகத்திலும் சுக்கிரனோடு சனி செவ்வாய் சேர்ந்து விட்டால் மன வாழ்க்கை மகிழ்ச்சியை தராது. அடுத்து மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் கன்னி அல்லது விருச்சகத்தில் இல்லாத நிலை இருந்தால் தந்தை கௌரவமானவராகவும் வசதி படைத்தவராகவும் இருப்பார். அதே சமயம் கன்னியில் இருந்தால் பிள்ளைகளோடு பிரச்சனை, விருச்சகத்தில் இருந்தால் தான் தேடிய சொத்துக்களை தந்தையார் தன் காலத்திலேயே இழப்பார், அதனால் பிள்ளைகளோடு பகை வரும். அடுத்து பாவர்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சனி போன்ற கிரகங்கள் 9 அதிபதியாக வந்து சந்திரன், புதன், குரு வீடுகளில் அமர்ந்தாலும், சந்திரன், புதன், குரு வீடுகள் கேந்திர திரிகோணங்களாக இருந்தாலும், சமூகத்தில் தந்தைக்கு நல்ல பெயர் இல்லாவிட்டாலும் கூட ஜாதகர் உயர்ந்தவர் உத்தமர் என்று பெயர் எடுப்பார். அடுத்து எந்த ஜாதகத்திலும் 6 8 இருந்து திசையை நடத்தினால் அந்த காலகட்டங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், பெரும் நோய்கள் அல்லது கண்டங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. அடுத்து சுக்கிரன் என்ற ராசிக்கு உரியவர் லக்னத்திற்கு 6, 8, 12 நின்றால் திருமண வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் இருக்காது. அடுத்து 1, 5, 7 அதிபதிகள் சம்பந்தம் அல்லது 5, 7, 9 அதிபதிகள் சம்பந்தம் ஏற்பட்டால் காதல் திருமணம் நடக்கும். அடுத்து 6 ராகு நின்று திசையை நடத்தினால் ஜாதகருக்கு நன்மை, ஆனால் ஜாதகரின் சகோதரனுக்கு கண்டம் ஏற்படலாம் என்று சொல்லி நாளை இன்று ஒரு தகவலோடு மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.